ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மேரி ஸ்விஸ் ராபின்சன். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கனவா க்ளீன் பண்ணுறது. பாருங்கள் கனவா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்குறேன் பாருங்கள். தலையை பிடிச்சிக்கிறோம். இது வந்து ஸ்குட்டு கனவாண்டுவாங்க, கழிவு எதுவுமே இருக்காது. அவ்வளோதான் நம்புறது, ரொம்ப சிம்பிள் கனவை க்ளீன் பண்ணுறது. இதில் மை இருக்கும், மை எடுக்கிறது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அந்த மையை கரெக்டாக எடுக்காதுன்னா கனவாயே வந்து வேஸ்ட் ஆகிடும். இதாக பாருங்கள், மை மைய பைய தான் இந்த மைய தான் வந்து இதை கரெக்டாக எடுக்காதுன்னா கனவா ஃபுல்லாக வந்து வேஸ்ட் ஆகிடும். இது எப்படி பீஸ் போடுறது காட்டுறேன். ஸ்கின்னை எடுத்துடணும். இந்த ஸ்கின் எடுக்காட்டினா பிள்ளைகளுக்கு செமிக்காது, வயிறு வலிக்கும். அதனால் இந்த ஸ்கின்னை வந்து கண்டிப்பாக எடுத்துடணும். நம்ம கடையில் கனவா கிடைக்கும், நம்ம டைரெக்டாக போய் எடுத்து வரதுனால கனவா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம கடையில் வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சாயங்காலம் வந்தீங்கன்னா இது வந்து ஃப்ரை கொடுப்போம், கனவாய் கிரேவி, பொரித்த கனவாய் எல்லாமே கொடுப்போம். நம்ம நம்மளே ரெடி பண்ணி கொடுப்போம் லைவாக. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. God bless you. இந்த நாள் இனிய நாளாகாமே என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நம்ப இந்த கணவாயோட வந்து கூந்தலை அவனுக்கு க்ளீன் பண்ணுறப்ப அதில் மெயினானது இதை இதை கண்டிப்பாக எடுத்துடணும். அதோட பல்லு தான், இதை கண்டிப்பாக எடுத்துடணும். இல்லாட்டி இது உள்ளே போச்சுன்னா அதை செமிக்காது. அதுக்கு வந்தாலும் பண்ணணும். இந்த மையை மட்டும் பத்திரமாக எடுத்துடணும். எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த இது கனவா வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், இன்ஃபெக்ஷனும் ஆகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இது கூந்தல், கனவாயோட கூந்தல் தான், இது நல்லாயிருக்கும். ப்ரோட்டீன் அதிகம், இதில் நல்ல ஹெல்த் வேறது. நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அருமையாக இருக்கும். காட் பிளஸ் யூ ஆல். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ நண்பர்களே.